அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப்பு இதெல்லாம் பயன்படுத்துகிறவங்களுக்கு மெயில் அனுப்புகிறது நான் நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். இமெயில் சொல்லுவோம் இல்லையா, அதை அனுப்புகிறது அவங்க ஏற்கனவே பழக்கத்தில் இருக்கும். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்க இந்த அதில் வந்து அந்த இமெயில் அனுப்புகிற வசதி இருந்தும் கூட ஒரு சிலருக்கு அந்த மெயில் அனுப்புகிறது எப்படி அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. அது மாதிரி தெரியாதவர்களுக்கு இமெயில் அனுப்புறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக தான் இந்த காணொளி. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மெயில் இமெயில் அந்த ஸ்பேஸுக்கு போகிறோம். இந்த இருக்குல்ல, அந்த ஜிமெயில்னு இருக்குல்ல, அதை டச் பண்ணுறோம். டச் பண்ணிவிட்டு கீழே ஒரு பென்சில் மாதிரி போட்டு ப்ளூ கலரில் கம்போஸ்ட்னு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணால் இங்கே வந்துடும். இப்போ யாருக்கு அனுப்பணுமோ அதை வந்து இங்கே போடணும். டூ அப்படிங்கிற இடத்துல யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுடைய ஐடியை நம்ம போடணும். இந்த ஐடி வந்து ஒவ்வொருத்தருடைய ஸ்பெசிஃபிக்கு அட்ரஸ் மாதிரி, வீட்டு அட்ரஸ் மாதிரி அல்லது செல்ஃபோன் நம்பர் மாதிரி கரெக்டாக இதில் நம்ம கொடுத்துருக்க நம்பருங்களை அல்லது எழுத்துக்களை டச் பண்ணி போட்டோம்னா அது கரெக்டாக அவங்களுக்கு போய் சேரும். அதனால் டூ வந்து யாருக்கு அனுப்புகிறோமோ அந்த மெயில் ஐடியை இதில் போடணும். அதுக்கப்புறம் கீழே சப்ஜெக்டு, அந்த சப்ஜெக்ட் வந்து என்ன, எது சம்மந்தமாக நம்ம எழுத போகிறோம் அந்த சப்ஜெக்டை மட்டும் அங்கே போடணும். சிம்பிளாக டாபிக் மாதிரி அதை மட்டும் சப்ஜெக்ட் மட்டும் போடணும். அதுக்கு கீழே இந்த இடத்துல கம்போஸ் இமெயில்னு இருக்கும், அதை டச் பண்ணிவிட்டு இங்கே அந்த மெயில் நம்ம என்ன அனுப்பணுமோ விஷயம் அதில் இதில் டைப் பண்ணணும். இனிமேல் நம்ம எதை என்ன அனுப்பணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம பேர் போட்டுட்டு அதை அப்படியே வந்து இங்கே சென்டுன்னு இருக்கு பாருங்கள், மேலே கம்போஸ்ட்னு இந்த பக்கம் ஆரோ இருக்குது, அதுக்கு பக்கத்தில் பின் இருக்குது, பின் மாதிரி ஒன்று, அதை வந்து ஏதாவது நம்ம அட்டாச் பண்ணணும்னா அதை அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த சென்ட் இருக்குல்ல, அந்த சென்ட் அனுப்புனீங்கன்னா போயிடும். இங்கே யாருக்கு அனுப்பணுமோ அது அதில் இருக்கணும். இப்போ நமக்கு நாமே கூட அனுப்பிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறதுக்காக இதை என்னுடைய இதுவே போடுறேன். இப்போ யாருக்கும் நம்ம போடாமல் அனுப்ப முடியாது, அதனால் இந்த இப்போ என்னுடைய இது பேரே போட்டிருக்கேன். அந்த ப்ளூ கலரில் ஆரோ இருக்குது பாருங்கள், அதை அழுத்திட்டிங்கன்னா உடனே இப்போ போயிடும், போயிடும். இந்த பாருங்கள், சென்டிங் போயிடுச்சு. சப்ஜெக்ட் நம்ம போடாதனால அது நோ சப்ஜெக்ட்னு காட்டுது, இப்போ போயிடுச்சு. இந்த மாதிரி இமெயில் அனுப்புறது இப்படி தான். உங்களுக்கு தெரியாதவர்கள் இதை தெரிந்து கொண்டு இமெயில் அனுப்புறதுக்கு பழகிக்கொள்ளலாம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.